வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கேன். திருமலாவை பற்றி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு வரேன். இன்றைக்கி திருமலா அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, நாளைக்கு வந்து சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை வருது. ஸோ திருமலையில் வந்து சர்வ தரிசனத்துக்கு கூட்டம்னு பார்த்தோம்னா, க்ரௌடு வந்து ரொம்ப ஓவராக இருக்குது, க்ரௌடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நாளைக்கு வரணும்னு நினச்சவங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. மண்டேலேருந்து வரலாம். இந்த சாட்டர்டே சண்டே வந்து க்ரௌடு அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா டிடிடி ப்ரெஸ் நோட்டில் கூட அவங்க அனௌன்ஸ் பண்ணது என்னென்னா, இந்த சாட்டர்டே சண்டேல க்ரௌடு அதிகமாக இருக்கு, 30 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது டைம். ஸோ பொறுமையாக இருந்து தான் நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த சாட்டர்டே சண்டே அவாய்ட் பண்ணிட்டு மண்டேலேருந்து வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க தரிசனத்துக்கு, ஓகேங்களா? இல்லை நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா வந்து பொறுமையாக இருந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு தான் போகணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, அதாவது புஷ்கரணி, ஸ்ரீவாரி புஷ்கரணி குளத்தில் வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களான்னு கேட்டிருக்கீங்க. அலோவ் பண்ணுறாங்க, பக்தர்களுக்கு குளிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து திருச்சானூர் கார்த்திகை பிரம்மோத்சவம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க. அது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் டிடிடி வந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல டேட் வைஸு. அது வந்து கார்த்திகை பிரம்மோத்சவம்ன்றது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? 20ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 20 to நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் கார்த்திகை பிரம்மோத்சவம். இதில் பஞ்சமி தீர்த்தம்ன்றது 28ஆம் தேதி வருது. அந்த உற்சவத்தில் எந்தெந்த வாகனம் நடக்கும் சுவாமிதுன்னு கேட்டிருக்கீங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டிடிடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணப்புறம் நான் எப்படியும் ஷேர் பண்ணுவேன் உங்க கூட, ஓகேங்களா? இதில் முக்கியமான பஞ்சமி தீர்த்தம்ன்றது திருச்சானூர் நவம்பர் 28ஆம் தேதி வருது, ஓகேங்களா? அதே போல் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, டிசம்பர் மாதம் வந்து நாங்கள் 300 ருபீஸ் தர்ஷன டிக்கெட் புக் பண்ணும்போது பௌர்ணமி கருட சேவா, பௌர்ணமின்றது எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் 8ஆம் தேதி வருது பௌர்ணமி, ஓகேங்களா? கருட சேவான்றது ஒரு 2 நாள் முன்ன தான் எப்போவுமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நாளைக்கு கருட சேவா நடக்கும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுபோல் டிசம்பர் 8ஆம் தேதின்றது பௌர்ணமி, கருட சேவா எப்போன்றது அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது எப்போன்னா அன்றைக்கி நடக்குமா இல்லையான்றது, அதெல்லாம் எதனா முக்கியமான உற்சவங்க இல்லைனா ஹெவி ரெயின் இருந்ததுன்னா அப்போல்லாம் கருட சேவான்றது ஸ்டாப் பண்ணுவாங்க. ஹெவி ரெயின் இருந்தாலும் நடக்காது சம்டைம்ஸ். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 நாள் முன்ன வந்து டிடிடி ப்ரெஸ் நோட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் டிசம்பர் 8ஆம் தேதி பௌர்ணமி வருது, அன்றைக்கி நீங்கள் ஒன்றா புக் பண்ணி வச்சுக்கோங்க. அது கருட சேவான்றது அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நான் உடனே உங்கள்கிட்ட கூட ஷேர் பண்ணுவேன், ஓகேங்களா? அதே போல் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, திருமலையில் கல்யாணம் பண்ணணும். ஸோ பொண்ணுது வந்து கிறிஸ்டியன்னு, ஆனால் பர்த் சர்டிஃபிகேட்டில் பார்த்தோம்னா ஹிந்துன்னு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது எப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவங்க வந்து ஆஸ் பர் டிடிடி அங்கே மேரேஜஸ் பண்ணுற ரூல்னு பார்த்தோம்னா, ஹிந்து மேரேஜஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஹிந்துவுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், எல்லாமே செக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பொண்ணுது வந்து ஹிந்துன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் கிறிஸ்டியன்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஓகே, எதுக்கும் அது கல்யாணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால நீங்கள் வந்து திருமலையில் அந்த பாப்ப விநாசம் ரோடு அங்கே வந்து புரோஹித் சங்கம் இருக்குது, விவாக வேதிக்கான்ட்டு அங்கே வந்து அந்த புரோஹித் சங்கில் வந்து ரிசப்ஷன் இருக்குது. இந்த கல்யாணங்கள்லாம் நடத்துகிறாங்கல்ல, இந்த கல்யாணம் காது குத்துறது, அங்கே போயிட்டு அந்த ரிசப்ஷனில் போயிட்டு இந்த டவுட்டை கேட்டுக்கோங்க. அவங்க பொறுமையாக சொல்கிறாங்க. அங்கே வந்து ரிசப்ஷனில் 2-3 பேர் இருக்காங்க, ஒரு லேடி கூட ஒருத்தர் இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க. அவங்கள கேளுங்க, அவங்க பொறுமையாக சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஏன்னா இது வந்து கல்யாணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால அவங்க சர்டிஃபிகேட்ஸ் தான் முக்கியம்தான். ஆனாலும் இந்த டவுட் ஒரு வாட்டி நீங்கள் டைரெக்டாக போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணின்னு வர்றது தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா? டைரெக்டாக போயிட்டு அந்த புரோஹித் சங்கில் கொஞ்சம் கேட்டு டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். பை பை.